வெல்கம் டு ரேவாஸ் கிச்சன். நம்மளோட எபிசோட்ஸ்ல வந்து காமன் கிரேவி அப்புறம் ஒரு மல்டிபர்பஸ் பவுடர் வச்சு என்னெல்லாம் பண்றது அந்த மாதிரி காமிச்சுட்டு இருந்தோம். இன்னைக்கு ஒரு சின்ன டிவியேஷன், ஒரு தக்காளி தொக்கு எப்படி பண்றதுன்னு காமிக்க போறேன். தக்காளி தொக்கு எல்லாருமே பண்ணிருப்பீங்க, பட் நான் வந்து தக்காளி தொக்கு எப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் மைக்ரோவேவ்ல பண்றதுன்றத காமிக்கிறேன். ஏன்னா நம்ம கேஸ்ல பண்ணும்போது சமைச்சுட்டே இருக்கிறத பண்ணும்போது அதை கலரிண்டே இருக்கணும், தெளிச்சுட்டே இருக்கும், அடி பிடிச்சிக்கும், இதெல்லாம் பிரச்சனை இருக்கும். நம்ம பாட்டுக்கு கேஸ்ல என்ன சமையல் பண்றோமோ பண்ணிட்டே இருக்கிறதே அடிஷ்னலா சைமல்டேனியஸா மைக்ரோவேவ்ல பண்ணினா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெயின் தெரியாது. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து மைக்ரோவேவ்ல ஒரு தக்காளி தொக்கு எப்படி பண்றதுன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்களை காமிக்கிறேன். இது ஒரு ஒரு கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். இதை அப்படியே ஒரு நாலா அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு வந்து ஒரு நாலு பச்சை மிளகா, அப்புறம் கடுகு ஒரு டீஸ்பூன், ஒரு டீஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு மூணு டீஸ்பூன் நான் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். அவளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஜாஸ்தி பண்ணிக்கிறதோ குறைச்சி பண்ணிக்கிறதோ பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அஞ்சு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், வேற எண்ணெய் போடாதீங்க, நல்லெண்ணெய். அப்புறம் ஒரு டீஸ்பூன் வெந்தயப்பொடி, ட்ரையாக வெந்தயத்தை வறுத்துட்டு அந்த பொடி. அப்புறம் ஒரு ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் டீஸ்பூன் உப்பு, அப்புறம் ஒரு டீஸ்பூன் பெருங்காய பவுடர். இப்போ இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பவுலில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம பச்சை மிளகாவை போட்டுருங்க, அதுக்கப்புறம் அந்த மஞ்சப்பொடி போட்டுட்டு இதை வந்து ஒரு எட்டு நிமிஷம் மைக்ரோவேவில் ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 8 மினிட்ஸ். வச்சிருந்தோம். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 8 மினிட்ஸ் வச்சேன், எடுத்து பார்த்தேன் வந்து கொஞ்சம் இன்னும் வேகலாம் போல வந்தது. எக்ஸ்ட்ரா ஒரு 3 மினிட்ஸ் வச்சு எடுத்திருக்கேன். இப்ப நல்லா இந்த மாதிரி தண்ணி விட்டு நல்லா வெந்திருக்கும் இது. இப்போ நம்ம வந்து இதில் வந்து நம்ம சால்ட்டு, அப்புறம் அந்த சில்லி பவுடர் நான் வந்து கொஞ்சம் வெல்லம் சேர்த்துப்பேன். சில பேருக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காதவா அது சேர்த்துக்க வேண்டாம். நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வெல்லம் போட்டிருக்கேன் இதில். இப்போ இதை நல்லா கலந்துட்டு திருப்பி வந்து இப்போ என்ன பண்ணணும்னா உள்ளே வைக்கும்போது மூடி போடாமல் வைக்கணும். நல்லா கலந்துட்டு தட்டு போட்டு மூடாமல் திருப்பி ஒரு 8 to 10 minutes. மிளகா பொடி எல்லாம் போட்டு நம்ம வச்சு நல்லா வெந்துடுத்து இதை நம்ம வந்து மிக்சியில போட்டு அரைச்சிட்டு திருப்பி அதை ஒரு 10 மினிட்ஸ் வைக்கணும். அதுக்கப்புறமா நம்ம திருப்பி பார்க்கலாம். இது நம்ம வந்து எடுத்து நல்லா மிக்சியில அரைச்சிட்டோம். இப்ப இதை திருப்பி நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸ் மைக்ரோவேவ்ல வச்சிடணும், மூடாம வைக்கணும். திக்கா எடுத்து இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் வந்து இந்த வெந்தய பொடி போட்டுடலாம். அப்புறம் எண்ணெயை காய வச்சு இதில் கடுகு, அந்த உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் எல்லாத்தையும் அதில் தாளித்து அரைச்சிச்சு. இப்போ இந்த உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் நல்லா செவக்கணும். சில பேர் உளுத்தம்பருப்பு போட மாட்டா, உளுத்தம்பருப்பு போட்டால் ஒரு டேஸ்டாக இருக்கும். உளுத்தம்பருப்பு போடாமே பண்ணலாம். வெறுமனா கடுகு பெருங்காயம் மட்டும் தாளிச்சு கொட்டி இதனால செவந்துடுத்து கசவக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ இதை வந்து நல்லா இது செவந்துடுத்து இதை நம்மளோட கொச்சில கொட்டிட்டு நல்லா கிளறிட்டு திருப்பி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சு எடுத்துடலாம். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து எண்ணெய் ரொம்ப செலவழியாது. நம்ம தனியாக பண்ணினோம்னா அப்போ வந்து கொஞ்சம் நிறையாவே எண்ணெய் ஆகும், இதுக்கு அவ்வளோவா எண்ணெய் ஆகாது.
ஒரு 5 मिनट्स வெச்சு எடுத்துலாம் இப்போ நம்ம தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுது இது வந்து நீங்க அந்த மிக்ஸில அரைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஆற வச்சிட்டு மிக்ஸில அரைக்கணும் அது மட்டும் இது பண்ணிக்கோங்க சூடா மிக்ஸில போட்டு அரைக்காதீங்க ரெடி ஆயிடுது இது உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் एक्चुअली இது ஃபுல்லா பண்றதுக்கு ஒரு 40 मिनट्स ஆயிருக்கு 40 मिनट्स ஆனா கூட நமக்கு வந்து அடுப்புல வச்சு பண்ணும்போது மேலே தெளிச்சு எல்லாம் ஆகும் அதோட இல்லாம வந்து எண்ணெய் ಜಾಸ್ತಿ ஆகும் அதுக்கு அப்புறம் வந்து அடி பிடிக்கும் இதெல்லாம் இருக்கும் நம்ம வந்து இத வந்து மைக்ரோவேல பண்ணிட்டே இருக்கற அந்த 40 मिनट्स டைத்துல நான் இப்ப சைமல்டேனியஸா என்னோட குக்கிங்கையும் நான் முடிச்சிட்டேன் நானே சோ நம்ம வந்து குக்கிங் என்ன பிளான் பண்றோமோ அது பண்ணிட்டே இருக்கதே நம்ம இத ஆரம்பிச்சோம்னா பை தி டைம் ஆஃப் குக்கு முடிய குக்கிங் முடியதே நம்ம இந்த தக்காளி தொக்கியை முடிச்சிடலாம் சோ நீங்க வந்து இத பார்த்து நீங்க பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் இந்த சேனல்ல பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க थैंक यू वेरी मच